பிரபஞ்சத்தில் மனிதர்கள் போகவே பயப்படும் இடம் இங்குதான். அந்த இடங்கள் எப்படி இருக்கும், ஏன் அங்கு போகக்கூடாது, வாங்க பார்க்கலாம். மனிதன் எத்தனையோ கிரகங்களை கண்டுபிடித்தாலும் இன்று வரை பூமி போல உயிர்கள் வாழ தகுதியான கிரகங்கள் இதுவரை கிடைக்கவில்லை. இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டதிலேயே பயங்கர மோசமான கிரகங்களை பற்றி பார்க்கலாம். 2005 ஆராய்ச்சியாளர்கள் சுமார் 63 ஒளியாண்டில் ஒரு கிரகம் இருப்பதை கண்டுபிடிக்கிறார்கள். தொடர்ந்து ஆராய்ச்சி செய்ததில் பல திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்தது. இதுதான் அந்த கிரகம். இது பார்க்க பூமி போல, கடல் உள்ள கிரகம் போல நமக்கு தோன்றும். ஆனால் இது உண்மையில் அப்படி கிடையாது. அப்படிப்பட்ட ப்ளூ கலர் தெரிய காரணமே அங்கு இருக்கும் கடல் இல்லை. இங்கு முதலில் கடலே இல்லை என்பதுதான் உண்மை. இந்த கலருக்கு காரணம் சிலிகேட் ரிச் கிளவுட் தான். இந்த கிரகம் தான் HD 189733B. இது ஒரு டெட்லி பிளானட் என்கிறார்கள் விஞ்ஞானிகள். காரணம் இன்னும் சில நொடிகளில் தெரிந்துவிடும், பாருங்கள். இந்த கிரகத்தில் இருக்கும் முதல் ஆபத்தே அங்கு வீசும் காற்றுதான். சுமார் 1 மணி நேரத்தில் மட்டும் 8700 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுகிறது. இது கிரகம் முழுவதும் வீசப்படுகிறது. இந்த காற்றின் வேகம் ஒளி சவுண்ட் வேகத்தை விட 7 மடங்கு அதிகமாம். இந்த இடத்தில் மழையும் பொழிகிறது, அந்த சிலிகேட் ரிச் கிளவுடில். ஆனால் அது உருகிய கண்ணாடி, மோல்டன் கிளாஸ் ரெயின் தான் அங்கு பொழிகிறது. பொழியும் கண்ணாடி மழை தரைக்கு நேராக வந்து சேர்வதில்லை. காரணம் அங்கு வீசும் சூப்பர் ஃபாஸ்ட் விண்டு தான். அந்த அதிகப்படியான வீசும் காற்றினால் அந்த கண்ணாடி மழை அப்படியே சைட்வே பக்கவாட்டில் அடித்து செல்லப்படுகிறது. ஒருவேளை நாம் அங்கு இறங்கினால் இறங்கிய உடனே கண்ணாடி மழை நம்மை பீஸ் பீஸ் ஆக்கிவிடும் அளவிற்கு அங்கு கண்ணாடி மழை பொழிகிறதா. அடுத்த மரண கிரகம் இதுதான், கோரட் 7B. 2009 விஞ்ஞானிகள் பிளானட்டரி டிரான்சிட் மெத்தடில் தான் இந்த அகோரமான கிரகத்தை கண்டுபிடித்தார்கள். மோனோசீரஸ் விண்மீன் தொகுதியில் சுமார் 480 ஒளியாண்டு தூரத்தில் தான் இந்த கிரகம் கண்டுபிடிக்கப்படுகிறது. இது ஒரு பாறை கிரகம்தான். கிட்டத்தட்ட சனிக்கோளின் சைஸ் இருக்கும். இந்த கிரகத்தில் இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனையே வெப்பம்தான். 2300 டிகிரி செல்சியஸ் அந்த கிரகத்தில் பதிவாகிறது. இந்த வெப்பம் போதுமானது ஒரே நொடியில் பாறைகளை உருக வைக்க. இந்த அளவிற்கு வெப்பம் இருக்க காரணம் அந்த கிரகம் சுற்றும் அதன் சூரியன்தான். இந்த கிரகம் அதன் சூரியனோடு மிக அருகில் இருந்து டைட் ஆர்பிட்டில் தான் சுற்றுவதால் வெப்பம் அதிக அளவு அங்கு இருக்கிறது. இங்கு மனிதன் வாழ நினைத்து கூட பார்க்க முடியாது. வெறும் 20 நாளில் அதன் சூரியனை ஒரு முழு சுற்றை சுற்றி முடித்துவிடும் இந்த கிரகம். 20 நாளில் ஒரு முழு சுற்றை முடிக்கிறது என்றால் அதன் சூரியனை எவ்வளவு அருகில் அந்த கிரகம் சேர்ந்து சுற்றுகிறது என்று நமக்கு புரியும். ஒரு பக்கம் வெப்பத்தால் ஒரு கிரகம் உயிர் வாழ தடையாக உள்ளது. இன்னொரு பக்கம் அதிகப்படியான குளிர், கோல்டு அப்படியே உறைய வைத்துவிடும் அளவு மோசமான குளிரும் வீசுகிறது ஒரு சில கிரகத்தில். இதோ இதுதான் HOGLE 2005 BLG 390 LB என்ற வேற்று கிரகம். இந்த கிரகத்திற்கு தின், லேசான அட்மாஸ்பியர் வளிமண்டலம் இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த கிரகத்தில் பகல் நேரத்தின் வெப்பநிலை -220 டிகிரி செல்சியஸ். உறையும் வெப்பநிலை உயிர் வாழவே முடியாது. ஒரு உதாரணம் பார்க்கலாம். பூமியில் இதுவரை பதிவான அதிகப்படியான லோ டெம்பரேச்சர் -97.8 டிகிரி செல்சியஸ் தான். அதுவும் பனி பிரதேசமான அண்டார்டிகாவில் தான் பதிவானது. இந்த லோவஸ்ட் வெப்பநிலையே போதுமானது மனித உடலில் இருக்கும் நுரையீரலை செயலிழக்க வைக்க. உடனடியாக மரணம் அடைவோம். -97.8 டிகிரி செல்சியஸே இப்படி என்றால் -220 டிகிரி செல்சியஸ் குறைந்த வெப்பநிலை நம்மை அங்கு இறக்கிய உடனே சில நொடிகளில் அந்த கிரகத்தில் வைக்கப்பட்ட முதல் சிலையாக நாம் மாறிவிடுவோம் என்பதுதான். சரி, இதெல்லாம் விடுங்கள். பூமிக்கு பக்கத்திலேயே கிரகங்கள் இல்லையா, அதாவது உயிர் வாழ்க்கைக்கு உகந்ததாக இல்லையா என்று கேட்டால் இருக்கிறது.
வெறும் 4.2 ஒளியாண்டு தூரத்திலேயே இருக்கிறது. இதுதான் ஃப்ராக்சிமா பி. ஃப்ராக்சிமா சென்டாரி நட்சத்திரத்தை சுற்றும் பெரிய கிரகம் இது. முதலில் இந்த கிரகத்தில் தண்ணீர் இருக்கிறது என்றுதான் கண்டுபிடித்தார்கள். ஆனால் அதன் பின்புதான் தெரிந்தது அங்கு தண்ணீர் இல்லை என்று. இந்த கிரகம் அதன் சூரியனை டைடல் லாக்காக உள்ளது. அதாவது ஒரு பக்கம் சூரியனை பார்த்தது போலவும் மற்றொரு பக்கம் சூரியனையே கடைசி வரை பார்க்காத பக்கமாகவே இருக்கும். இதனால் கிரகத்தின் ஒரு பக்கம் அதிகப்படியான வெப்பமும் மற்றொரு பக்கம் அதிகப்படியான குளிரும் உள்ளது. இதில் வெப்பம் படும் பக்கம் ரேடியேஷனும் அதிக அளவில் படுகிறது. ஒவ்வொரு 2 மாதத்திற்கு ஒரு முறை பவர்ஃபுல் சோலார் ஃப்ளேர் ரேடியேஷன் ஃப்ராக்சிமா பி கிரகத்தின் வளிமண்டலத்தை சுத்தமாக துடைத்து காலி செய்து கொண்டே இருக்கிறது என்று கண்டுபிடித்தார்கள். நம்ம பூமியில் சூரியனின் ரேடியேஷன் எவ்வளவு படுகிறதோ அதைவிட சுமார் 4000 மடங்கு ரேடியேஷன் ஒவ்வொரு 2 மாதத்திற்கு 1 முறை ஃப்ராக்சிமா பி கிரகத்தை தாக்குகிறதாம். 2017 கிடைத்த தகவல் படி. என்னதான் மிக அருகில் இருக்கும் கிரகமாக இருந்தாலும் ஃப்ராக்சிமா பி வாழ தகுதியற்ற ஒரு மோசமான கிரகம்தான். இது மட்டும் இல்லை, நம் சூரிய குடும்பத்திலேயே மிக மோசமான கிரகங்கள் நிறைய உள்ளது. வீனஸாக இருந்தாலும் சரி, சனிக்கோளாக இருந்தாலும் சரி, அது புளூட்டோவாக இருந்தாலும் சரி, இதுபோல வேற்று கிரகங்களிலும் அதிகப்படியான மோசமான கிரகங்கள் உள்ளது. அதையும் பார்ப்போம். நன்றி. இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்.